ரிசல்ட் கன்ஃபார்ம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதோ பாருமா விஜி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. மனசுல எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். மந்த்லி ஒன்ஸ் செக்அப்க்கு வரணும். ஓகே? சரிங்க டாக்டர். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டார் பத்தியா? எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு விஜய். உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் போல இருக்கு. எங்க போலாம், என்ன வேணும் சொல்லு. இது வேண்டாங்க. இல்ல விஜய், சேலை வாங்கி தரட்டுமா? இல்ல தோடு சங்கிலி வளையல் ஏதாவது வாங்கி தரட்டுமா? எதுவுமே வேண்டாங்க. இல்ல வெளில போமா, கோயிலுக்கு, பீச்சுக்கு, சினிமாக்கு? வாங்க. ஆர்டர் மேடம், வாங்க. அப்புறம் என்னாச்சே? அதையேமா கேக்குற, மூணு நாள் கழிச்சுதான் விவரமே தெரிஞ்சுதான். அதுக்குள்ள திருடன் ஏகப்பட்ட தூரம் ஓடிட்டானா? அத்தை காலை ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. மாமாவையே ஏமாத்திட்டாங்கன்னா பாருங்களே. மாமா எவ்ளோ திறமையான ஆளு, அவரே பண விஷயத்துல ஏமாத்திட்டாங்களே. நாம கொஞ்சம் உஷாரா இல்லனா அவ்வளவுதான். ஆமா ஆமா. பவானி, எங்க இருக்கறியே? ஓடி வாங்க சீக்கிரம். வாங்கப்பா, ஓடி வாங்க. வாங்க 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 சீக்கிரம். என்னப்பா, என்ன விஷயம்? வாங்க, இனிப்பு வாங்கி எடுத்துக்கேன். எடுத்து என்ன என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. அட ஏடு ஏடுனா சரி. நீ ஒண்ணு எடுத்துக்க. நீ எடுக்கமா? என்ன விஷயம் பா சொல்லுங்க. பாஸ் போன் பண்ணாமா, நம்ம விஜி பொண்ணு உண்டா இருக்கறாளா? கொஞ்சம் ஒரு நல்ல சமாச்சாரமே வரலையே, அத நினைச்சு உள்ளே புழுகிட்டு இருந்தேன். உங்க யாருகிட்டே இது சொல்லல. ஆமாம்மா, உங்களெல்லாம் கட்டி கொடுத்த வகையில எனக்கு அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா விஜய் விஷயத்துல எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. ஆமா, நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால இங்க வந்துட்டு போனா, ஆனா பெரிய அளவுல அவளால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லைம்மா. அதனாலதான் எனக்கு இவ்வளவு நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். அவளுக்கு அன்பான ஒரு கணவர் இருக்காரு, அனுசரணைய மாமனார் இருக்காரு. அவங்க வீட்டுல சந்தோஷமா இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஏன் அந்த பொண்ணு ஒரு நல்ல செய்தி வரைக்கும் வரலன்னு நான் பயந்து போயிட்டேன்மா. இதனால அந்த பொண்ணுக்கு எந்த சோதனை வந்துடக்கூடாது, வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆண்டவன் கண் திறந்துட்டான். விஜய் மாதிரி ஒரு தப்பும் பண்ணாத பண்ண சோதனை பண்ண மாட்டான். ஒரு நிமிஷம் என்ன படி ஆண்டவா, எல்லாம் உன் தழுப்பா. விஜய்க்கு நல்ல பிரசவாயி, நல்ல குழந்தை பிறக்கணும். அப்பா என்னப்பா இது? இதுவா, விஜய் கிட்ட இந்த மாதிரி நல்ல சமாச்சாரம் வந்தா ஆண்டவனுக்கு காணிக்க செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இது ஆண்டவன் சைத்திரனும் இல்ல. இது போய் கோயில கொடுத்துட்டு நான் உடனே மெட்ராஸ் போய் விஜய் பாக்குறேமா. சரிப்பா. அண்ணே, உங்க ஒவ்வொரு பேச்சையும் நீங்க நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து நான் மெய்மறந்து நிக்கிறேன். என்னமா சொல்ற,
அவங்க இருந்திருந்தா கூட பிள்ளைங்களை இந்த அளவுக்கு பாசத்தோட வளர்த்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு தாயோட மனசமஞ்ச இப்படிப்பட்ட தகப்பனை பெற இந்த அஞ்சும் புண்ணியந்தான பண்ணிருக்கணும். சரி, நான் வரேன். என்ன இருக்கு, நீ போமா, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பார்ப்போம். இனிமே நாம எப்படியா வெளியில தலை காட்ட முடியும்? ஏமா அதையே நினைச்சு எழுதிக்கிட்டு இருக்க, நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு என்னமா பண்ண முடியும்? இப்படி சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு இருந்தா வேற எதையுமே செய்ய முடியாதுமா வாழ்க்கையில. உனக்கும் தனியா எந்த நல்லதையும் நாங்க செஞ்சதே இல்ல. நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்கேன்னா, அதுக்கு நானும் ஒரு காரணம். நீங்க வரத்தில பேசுறீங்க, எல்லாம் தானா அது பாட்டுக்கு நடந்து போச்சு. விதி, நீங்களோ நானோ அம்மாவோ யாரும் திட்டம் போட்டு எதையும் செய்யலன்னு பிளீஸ். இல்லடா, இல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலையும் பெருந்தன்மையா நடக்கிற ஆள் நீ, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க தான் நடக்கல. நம்ம குடும்பத்திலேயே நியாயம் தெரிஞ்சு எல்லாமே புரிஞ்சு நடக்கிறவ நீ. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மருமகளா வரான்னு உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வரணும்னு நினைக்காம விட்டேன்டா. அந்த அந்த சுயநலத்துக்கான தண்டனை தாண்டா இது.
எங்க வசதிக்கும் சுயநலத்துக்கும் உன்னை வளர்ச்சி கட்டுறதுக்கு நிச்சயமா எங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுரா. என்ன இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டு பேசுறீங்க? இத பாருங்க, இதுல யாரோட தப்பும் கிடையாது. இல்ல இல்லையா செல்வோ, இல்ல தப்பு இருக்கு, என் மேலயே தப்பு இருக்கு. முத முதல்ல உன் கல்யாண பேச்சு எடுத்து எல்லாம் கூடி வர்ற நேரத்துல அந்த கல்யாணம் நடந்தா என்ன குளத்துக்கு வேணு, என் மேல மண்ணெண்ண ஊத்திக்கிட்ட படுபாவிடா நானு. பெற்றவளே முத முதல்ல அப்படி தடுத்த அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்கும். நான் பாவிடா, உன் வாழ்க்கையை கெடுத்த பாவிடா நானு. ஏமா அழுகுற, நீ செஞ்சது வேணா தப்பா போயிருக்கலாம், ஆனா எந்த அம்மாவும் பெத்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போன சத்தியமா நினைக்க மாட்டாங்க. நீ அப்படித்தானேமா, நான் நல்லா இருக்கணும் தானேமா இத்தனையும் செஞ்ச, இதுதானமா இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. அழாதம்மா, எதுக்குமா தேவையில்லாம நீயும் அண்ணனும் வேதனை பண்றீங்க, வேண்டாமா. அழாதம்மா பிளீஸ்மா, அழாதமா. யார் வேணா எப்படி வேணா போட்டோமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மான்னு நீ வேணும்மா. நீ என்ன பாத்துக்க மாட்டியம்மா? உடம்ப நீ முதல்ல பாத்துக்கணும், எங்களுக்கு ஆவாது நீ சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். முதல்ல அழத்த நிறுத்து, அழாத வாமா, வந்து ரெஸ்ட் எடு வாமா, வாமா. ஒரு வாரம், ஒரு மாசம், அவ்வளவுதான், பழசா போயிடும். இந்த வீட்டுல நாமெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? ஒரு குழந்தை இருக்கு, அடுத்தது நிர்மலாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படாம போன வழியே நினைச்சு அழுதுட்டு இருந்தா நல்லாவே இல்லைண்ண. கால போக்குல கேள்வி கேட்கறவனு மறந்து போயிடுவான், நாமளும் மறந்து போயிடுவோம். இத பாருங்க, எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, இந்த வீட்டுல ஒருத்தி வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் மறக்கணும், அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அண்ணி, அம்மாவுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க, குழந்தைங்க கொடுங்க.
யாருமா அது? யாருன்னு பாருலீல. கீரைக்காரி மாதிரி இல்ல, ஏன் அப்படி கத்துறா? ஆச்சரியமா இருக்கு, காலையிலேயே ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. ஏன் அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்ன? தெரியாம கேட்டுட்டேன். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். என்ன ரவி, நான் விஜய்க்கு பயப்படுற மாதிரி நீங்களும் பயந்து பேசுறீங்க? இல்ல கோபி, சிஸ்டர் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் வேலையாகாது. கூட்டணி அமைச்சு நம்மளை கவுத்துருவாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் கோபி, வேற என்ன விசேஷம்? தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொழில் எல்லாம் நல்லா இருக்குமா? ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, அத சொல்லிட்டு போலாம்னு தான் நாங்க வந்தோம். என்னது? அது வந்துங்க, சொல்ல சொல்லட்டுமா? நீங்க அப்பாவை போறீங்க, விஜய் அம்மாவுக்கு போறா, கரெக்டா? வாழ்த்துக்கள் கோபி. இதுக்கு நீங்க வாயை திறந்தே பதில் சொல்லிருக்கலாம். இப்படியா மாத்தி மாத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது? விஜய், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்ப கவனமா பாத்துக்க. என்ன அம்மா, நிறைய சக்கரை போட்டு காஃபி எடுத்துட்டு வா. இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். காஃபி எதுக்குடா, நான் ஸ்வீட்டே செஞ்சு எடுத்துட்டு வரேன். ரவி, என்ன யோசிக்கிறீங்க? ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் சொல்றேன்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்ல, தல தீபாவளிக்காக நம்ம எல்லாரும் அலவர்குளம் போயிருந்தோம். அங்க சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. எதிர்பார்க்கல, இது நடந்திருக்க வேணாம், ஆனா நடந்து போச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதனால உங்களுக்கும் மாணிக்கனே சரவணி ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசல் வந்துடக்கூடாது. ஏன்னா இது இத்தோட முடிஞ்சு போற உறவு இல்லை. நம்மளாவது பரவாயில்ல, வேற வேற ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. ஆனா இவங்க, இவங்க அஞ்சு பேருமே ஒரே வயித்துல பிறந்தவங்க. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அதுக்கு நாம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடக்கூடாது இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனை ஒரேடியா சரியானும்னா நீங்க ஒரு தடவை லீலா வளைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா இந்த ராஜம்மா தான் எப்படி முறையா பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. மாணிக்கன் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட என்ன கண்டபடி பிடிச்சி திட்டாங்க. நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையில அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பரந்த மனசு உள்ளவங்க. கொஞ்சம் கூட வஞ்சனே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரியா தான் திட்டுவாங்க. என்னெல்லாம் எவ்வளவு திட்டிருக்காங்க தெரியுமா? பாத்தீங்களா, நீங்க இதை சிரிச்சுட்டு சொல்றீங்க, எனக்கு அந்த அம்மா பேரை கேட்டவே பயமா இல்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்தா முடியுங்களா? நமக்கு நோக்கம் தானே முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அம்மா பேசலாம், இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுலாம். நம்மளோட இந்த உறவு விட்டு போயிடக்கூடாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு நீங்க லீலாவை கூட்டிட்டு போயிட்டு வர போறீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் பயமா இல்ல தயக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் போறேன், ஆனா நீங்களும் வரணும். என்னது? நானா? இவ்வளவு தூரம் நீங்க தானே எல்லாத்தையும் சொன்னீங்க, துணைக்கு வாங்க. இல்லைங்க, அதெல்லாம் சரி வராது. அட வாங்க கோபி. இல்லைங்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கே அந்த அம்மாவை பார்த்தா கொஞ்சம் பயங்க. என்னங்க நீங்க, அவரு சொல்லிட்டு இப்ப நீங்க பயந்தா எப்படி? அப்படின்னு இல்ல, அந்த வீட்டுக்கு போறதுக்கு யாருக்கு தான் பயம் இருக்காது? ஏன் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்லைங்க, நமக்கு நோக்கம் தானே முக்கியம். அடிங்க அப்பா, ஐயோ. சரி ஓகே, போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, போயிட்டு போறது. விஜய கூட்டி நீங்க போயிட்டு வாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்களும் வாங்க. சும்மா கூட போயிட்டு வா. நீங்க வந்தாதான் நான் போவேன்.
வேற வழி இல்லையா? இல்ல. ஆர்டர் மேடம். விஜி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பீச்சுக்கு போவோமா, சினிமாக்கு போவோமா, கோயிலுக்கு போவோமான்னு கேட்டேன். கடைசியா ராஜம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டியே. போலாம். சரிங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு வாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட கலையா நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்க வீட்டு போவோம். போய் பாப்போம். போங்க, கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா பாட்டி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷத்தை யாரு கூட ஷேர் பண்ணிக்க முடியும்? சொந்தக்காரங்க கூட தானே. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னங்க இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்கன்னு லீலா சொன்னா, நீங்க ரெடனா அமைதியா இருக்கீங்க. அக்கா இந்த இந்தக்கா அருந்ததி எங்கக்கா.